எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் என்னைய போலவே இருக்கான். என்னடா மகனே படிக்கிறியா? ஆமாப்பா, வாய்ப்பாடு அம்மா தான் படிக்க சொன்னாங்க. நம்ம பையனா அவன் பொறுப்பா உட்காந்து வாய்ப்பாடு படிச்சுட்டு இருக்கான். நான் தான் 16 வரைக்கும் வாய்ப்பாடு தாலைகீழ ஒப்பிக்கணும்னு சொல்லிருக்கேன், இல்லனா அவனுக்கு சாப்பாடே கிடையாது. ஓ, அதான் புத்தகத்தை தலைகீழ வச்சு படிச்சுட்டு இருக்கானா? என்னது தலைகீழ வச்சிட்டு இருக்கான்? இந்த வர இரு. இல்லம்மா, சரியாதம்மா படிக்கிறேன். ஏய், வெளிய திண்ணையில உட்கார்றேன், இஞ்சி டீ போட்டு எடுத்துக்கிட்டு வா. அம்மா, எனக்கும் ஸ்ட்ராங் டீ சக்கரை ஜாஸ்தி. உத படுவ, நீ படிக்கிற அழகுக்கு உனக்கு ஸ்ட்ராங் டீ வேற கேக்குதோ? டேய், கணக்கு டெஸ்ட்ல எத்தனைடா மார்க்? அந்த டீச்சருக்கு என்ன கண்டா பிடிக்காது போலப்பா, அதனால தெரியாத கணக்கா கேட்டாங்க. அதான் முட்டை போட்டாங்கப்பா. சத்துணவுல தான் முட்டை போடுவாங்க, இப்ப கணக்குலயே போடுறாங்களா? நானும் உன்னை மாதிரி இருந்தப்பா இப்படிதான், எனக்கு கூட கணக்கே வராது. 10 மார்க்கு 20 மார்க்கு இவ்வளோதான் வாங்குவேன். அப்படியாப்பா? ஆமாம், நம்ம தாத்தா இருக்காரு, அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவர் வாத்தியார் 2-2 எவ்வளோடான்னு கேட்டிருக்காரு. எங்கள் தாத்தா சொல்கிறதுக்கே 2 வருஷம் ஆச்சான், தமாசா சொல்லுவார். நம்ம பரம்பரை அப்படித்தான், டோன்ட் வரி. நல்லாப்பா. அப்பனும் மகனும் வெக்கம் கெட்டு போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். இந்தாயா உனக்கு டீ. எனக்கு பால் எல்லாம் தீந்து போச்சு, போய் 2 பேக்கெட் பால் வாங்கிட்டு வா. இந்த பணம். ரெண்டு பேக்கெட் பால் கொடுங்க சார். ஒரு பாக்கெட்டு 11 ரூபாய் தம்பி. இந்தாங்க
எங்க அம்மா 30 ரூபா தந்தாங்க சார். ஆ இந்த பாலு. ஆ தம்பி, உனக்கு நான் எவ்வளவு தரணும்? எனக்கு கணக்கு வராது சார், நீங்களே கொடுங்க. உனக்கு கணக்கு வராதா? இந்தா 2 ரூபா போ. ஏண்டா 6வது படிக்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? சரி விடு, குழந்தை பையன் பால் கடைக்காரன நான் கேட்டுக்கிறேன். இப்படி பறிஞ்சு பேசியே பிள்ளைய உருப்பிடாம பண்ணிட்ட. என்ன சிங்காரி பிரச்சனை? 30 ரூபா கொடுத்து 2 பால் பாக்கெட் வாங்கி வர சொன்னா, மீதி துட்டு 2 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கான். அடடா ஏன்பா செல்வம், 11 2 22, 30ல 22 போனா மீதி 8 ரூபா தானப்பா வரும். இப்படி 2 ரூபாவும் வாங்கிட்டு வந்திருக்கியே. வாய்ப்பாடு படிச்சாதானே, என் எழுத்து இகழேல் அப்படின்னு ஔவையார் ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. கணக்கு சரியா படிக்கலனா பண விஷயத்துல நம்மள எல்லாரும் ஏமாத்திடுவாங்கப்பா. மெய்யால் மாத்தாயே. முதல்ல இந்த ஆளுக்கு வாய்ப்பாடு சொல்லித்தாமா. என்னம்மா வாசல்லயே உட்கார்ந்துருக்கீங்க? உங்க அம்மா வீட்டுல இல்லையா? பூட்டி கிடக்கு. இல்லப்பா, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, 10 நிமிஷம் ஆச்சு. பசங்க வர நேரத்துல எங்க போனா? வரல. என்ன அம்சம் வேணே? குழந்தைங்க வர நேரத்துல இப்படி வீட்டை பூட்டிட்டு எங்கம்மா போயிட்ட? இல்லங்க, காஃபி பொடி தீந்து போச்சு. நீங்க இப்போ காஃபி குடிக்க வருவீங்கல்ல, அதான் அதுக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலான்னு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா கண்ணுங்களா? இல்லைம்மா, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஏம்மா அவசரத்துக்கு பக்கத்து வீட்டில் கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கு போய் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தியா? இல்லைங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நான் மறக்காமல் முன்னாடியே சொல்லி வாங்கி வச்சுருக்கணும். இந்த ஒரு தடவை நானே போய் வாங்கிட்டு வந்தாதான் அடுத்த தடவை மறக்காம முன்னாடியே வாங்கி வைப்பேன். அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல வாங்கினா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதாங்க. சரிம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, கோயிலுக்கு போகலான்னு சொன்னீங்க, சீக்கிரம் கிளம்புங்க பசங்களா, கிளம்புங்க. பூஜா தேஜா வந்து பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அம்சவேணி நீ போய் பரப்பிடுமா? நான் ரெடிங்க, நீங்க சாப்பிட்ட உடனே கிளம்ப வேண்டியதுதான். தர்மம் பண்ணுங்கய்யா அம்மா. நமஸ்காரம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். அந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கல. பூஜா தேஜா நல்லா இருக்கா? அன்னைக்கு உங்களை டிவியில பார்த்தேன், குடிநாளுக்காக நீங்க வசூல் செஞ்சு முதல் இடம் பிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
நீங்க இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும், சரியா? கண்டிப்பா செய்வோம். நல்ல குழந்தைகள், இந்த உங்க பிரசாதம். இந்த சுந்தர விநாயகரோட அனுகிரகம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. தேங்க்ஸ் மாமா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா இங்க பாருப்பா, பக்கத்துல வந்து கத்தாத, அதெல்லாம் எதுவும் இல்ல, போயிட்டு வா. ஏம்பா நீங்க எல்லாருக்கும் எப்போ உதவணும்னு சொல்லுவீங்களே, இப்ப ஏன்பா அந்த பிச்சைக்காரனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க? அது வந்துமா, உடம்பு முடியாதவங்களுக்கு தான் உதவணும், அது ஊனமுற்றவர்களுக்கு கண்டிப்பா உதவணும். ஆனா இப்ப வந்து பிச்சை கேட்ட ஆளை பாத்தியா, நல்ல கல்லு குண்டாட்டு இருக்கான், வண்டியே எடுக்கலாம் போல அவனுக்கு உடல் வலுவா இருக்கு. அவனோட சோம்பேறித்தனத்தினால பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறான். நம்மால முடியறப்ப மத்தவங்க கிட்ட கேக்குறது தப்புமா? இதத்தான் அவ்வை பாட்டி ஏற்பது இகழ்ச்சி, அதாவது நமக்கு சக்தி இருந்தும் பிறரிடம் யாசிப்பது இகழ்வான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, நீங்க செஞ்சதுதான் சரி. ரெட்டு போட போறேன் நான் இப்ப. குழந்தைங்களா? அப்பா அப்பா அப்பா, எனக்கு ஃபேவரா இருக்குப்பா, நான் போடுறேன், விட்டு கொடுத்துருப்பா ப்ளீஸ். விடாதப்பா, கேம்ஸ்ல எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது, நீயே ரெட்டு போடுப்பா. என்னங்க, சாப்பாடு ரெடி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பாவம், அம்மாவே டெய்லி சமைக்கிறாங்க. நானும் சமைப்பேன், யார் சாப்பிடுறது? ஏன்பா, பத்து நாளைக்கு சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருந்தா எல்லா அம்மாக்களுக்கும் வேலை குறையும்ல. நீ படிச்சு பெரிய விஞ்ஞானி ஆன பிறகு அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிரு. அப்பா, நாம செய்யறதுலயே ரொம்ப நல்ல காரியம் எதுப்பா? பசின்னு வீடு தேடி வந்தவனுக்கு சாப்பாடு போடுறதாம்மா, ஏன்னா அதுலதான் போதும்னு சொல்லுவான். சரி சரி, பூஜாவுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் பண்ணிருக்கேன், எல்லாரும் சாப்பிட வாங்க, ஆறிட்டு போகுது. அம்மாவுக்கு நாம செய்யற ஒரே உதவி அவ கூப்பிடுற நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட போறதுதான். வாங்க. சாம்பார் சாதம் நல்ல வாசனை, செம்ம டேஸ்ட்மா. உங்க அம்மா கல்யாணம் ஆகி வந்த புதுசுல சூப்பரா இந்த மாதிரிதான் ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு அசத்தினான். நான் என்ன செஞ்சேன் கேளு. அன்னைக்கு சாயந்தரமே கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு பவுன் முத்து மோதிரம் வாங்கி போட்டாரு. அப்படியாப்பா? ஆமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பா ஆம்பளைங்க வெக்கப்படக்கூடாது. நான் எது நல்லதா செஞ்சாலும் உங்க அப்பா உடனே பாராட்டிடுவாரு, நல்லா இல்லைன்னா சத்தமே போடாம ஒதுக்கி வச்சுட்டு எழுந்து போயிடுவார். உனக்கு நல்ல புருஷனா எங்க அப்பா கிடைச்சிருக்காருமா. செல்வத்தோட அப்பா அவங்க அம்மாவை நேத்திக்கு சோறு சரியா வேகலன்னு அடிச்சிருக்காருமா. மகா மோசம். பூஜா, மத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிட கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரிம்மா, இனிமே பேச மாட்டேமா. ஓகே ஓகே, சரி இன்னும் கொஞ்சம் காய் போட்டுக்கோ. அப்பா, சாம்பார் சாதத்துக்கு அரிசி உங்க கடையில தான் செய்யறாங்களா? நான் வியாபாரிம்மா, கிராமங்கள்ல இருக்கிற விவசாயி தான் சேத்துலயும் சகதியிலையும் இறங்கி கஷ்டப்பட்டு இந்த அரிசிய உற்பத்தி பண்றான். விவசாயிகள் இல்லாத உலகம் கரண்ட் இல்லாத கம்ப்யூட்டர் மாதிரின்னு எங்க மிஸ் சொன்னாங்க. ஏதாவது சாப்பாடு கொடுங்கம்மா தாயே. இப்பதான் சாப்பாடு நடக்குது, அப்புறமா வாப்பா. அம்சவேணி, அப்படி சொல்லாத,
பசின்னு யாராவது வந்தால் நியாயமாக அவங்களுக்கு போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும். உன் கை வண்ணம் சாம்பார் சாதம் கொஞ்சம் அவனுக்கும் கொண்டு போய் கூட. சரிங்க. ஐயம் எட்டு உன் அவ்வை பாட்டி சொன்னது இல்லையாப்பா? ஆமாம்மா, ஒவ்வொரு மனுஷங்க உள்ளேயும் நாம கடவுளை பார்க்கணும். அப்போ கடவுளுக்கு படைச்சிட்டு தானே நாம சாப்பிடணும். சாம்பார் சாதம் ருசியா இருக்குன்னு நாமே நிறைய சாப்பிட்டுட்டா அப்புறம் வயிற்றுவலி வந்துடும் இல்லையாப்பா? அடப்பாருடா இவனோட புது கண்டுபிடிப்ப. என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. சின்ன பாட்டில் 5 ரூபாய், பெரிய பாட்டில் 15 ரூபாய். இவ்வளவு புத்திசாலியான பையனை ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல பார்த்ததே இல்லை. உக்கார், மிக தவறான விடை. பூஜா நீ சொல்ல. நம் பெரியோர்கள் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல வழிமுறைகளை கூறியிருக்கின்றனர். அதில் மிக முக்கியமான ஒன்று நேர்மை சார். குட், மிக சரியான விடை. சொன்ன பூஜாவுக்கு எல்லாரும் ஒரு தடவை கைத்தட்டுங்க. நான் இப்ப ஒரு ஆட்சிச்சூடி எழுத போறேன். எல்லாரும் நோட்டு பேனாலா வச்சிருங்க, ரெடியா வச்சிருக்கீங்களா? ஒப்புறவு ஒப்புறவு ஒழுகு. என்ன பூஜா, நீ ஏன் எழுதல? சார் சார், என் பேனாவ காணும் சார். காணுமா? வீட்ல இருந்து கொண்டு வந்தியா இல்லையா? கொண்டு வந்தேன் சார், இப்ப காணும். சார், செல்வன் தான் பூஜாவோட பேனாவை எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டான். செல்வம், எழுதுற பேனா வெர்த்தியா? என் பக்கம் இருந்துச்சு சார், அதான் சார் அட்டேன். செல்வம், நேர்மேன் பாடம் நடத்தும் போதே இந்த மாதிரி சரிய வெக்கமா இல்ல? போ, கிளாஸுக்கு வெளியே நில்லு. தேங்க்ஸ் கிஷோர். செல்வம் நில்லு. என்ன சந்தோஷம் தானே? சாரிடா செல்வம், நீ பேனா எடுத்ததை நானும் பார்த்தேன், ஆனால் அந்த கிஷோர் தான் சொல்லிட்டான். சாரிடா. ஓ போ, இந்த கிளாஸுக்கு வெளில நிற்கிறதுலாம் ஐயாக்கு ஜூபி. நிறைய பணம் இருக்கு, விசிட்டிங் கார்டெல்லாம் இருக்கு. இது கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட வேண்டிதான் சார். இந்த பர்ஸ் ரோட்ல கிடந்தது சார், பிளீஸ் இது யாருதுன்னு விசாரிச்சு கொடுத்துறீங்களா? வெரி குட்மா, உட்கார்மா. உள்ள விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, உள்ள
ஹலோ, நீங்கள் தான் பர்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? ஹலோ சார், உங்கள் பர்ஸு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன். பெருமாள் கோயில் தெரு ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஓ மை காட், தேங்க் யூ இன்ஸ்பெக்டர். நான் இப்போவே வரேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர், என் பேர் சரவணன். பர்ஸ் வாங்க வந்தேன். பர்ஸில் எத்தனை பணம் வச்சுருந்தீங்க? 15,000 சார். ஏடிஎம்ல ட்ரா பண்ணிட்டு பேண்ட் பாக்கெட்ல வச்சுருந்தேன். வண்டியில் வரும்போது எப்படியோ தவறி கீழே விழுந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு மாதம் சம்பளம், பையனுக்கு இதில் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு இருந்தேன். தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் சார். நீங்கள் தெய்வம் மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை மிஸ்டர். இந்த பொண்ணுக்கு தான், இவ தான் ரோட்டில் கிடந்த உங்கள் பர்ஸை எடுத்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏம்மா, நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் உனக்கு எத்தனை உயர்ந்த குணம், உன் நேர்மையை பாராட்டி என் சின்ன பரிசு வாங்கிக்கம்மா. வேண்டாம் சார், ஒப்புரவு ஒழுகுன்னு ஆத்திச்சோடியில் படிச்சிருக்கேன். பெரியவங்க சொல்படி நேர்மையா நடக்கணும்னு அதுல வந்திருக்கே. உங்க பாராட்டே எனக்கு பெரிய பரிசு. தேங்க் யூ சார், நான் பூஜா, தேஜா இருக்கானா? இல்லை செல்வம், அவன் அம்மா கூட கடைக்கு போயிருக்கானே. சரி, பக்கத்து தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறாங்களாம், கரகாட்டம் கூட இருக்கான். வேடிக்கை பார்க்கலாம், வரியா? நான் வரல செல்வம், எனக்கு படிக்கணும். பரீட்சையெல்லாம் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன? பரீட்சைக்காக மட்டும் நம்ம படித்தா போதாது செல்வம், அப்புறம் எதுவுமே ஞாபகம் வராது. நீ ரொம்ப அறிவாளி, உனக்கு எனக்கும் ஒத்து வராது. நான் வரம்மா. ஆ, இருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் 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 பண்ணு. ஆ அம்மா, பூஜா, சுப்பிரமணிய பாரதி மனைவி பேர் என்னம்மா? இப்போ திடீர்னு எதுக்குப்பா கேட்குறீங்க? சொல்லுமா. ஓ, ஃப்ரெண்டு ஒருத்தர் செல்லில் வெயிட் பண்ணுறது. என் நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்குறாரு. குரோர்பதி நிகழ்ச்சியில் இருந்து பேசுகிறாராம்மா. செல்லம்மாப்பா. ஓ அப்படியா, தம்பி செல்லம்மா தான் கரெக்டு. ஆ, தேங்க்யூ தேங்க்யூ. அது இந்த வருஷம் படத்தில் வருதாம்மா? இல்லைப்பா, 4th ஸ்டாண்டர்டில் வந்தது. ஆனால் பரவாயில்லையே, அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியே. பல பேர் பரீட்சை முடிஞ்ச மறுநாளே மறந்துடுவாங்க. முக்கியமானதெல்லாம் சின்ன குறிப்பாக ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்கேன்ப்பா. கெட்டிக்கார பொண்ணுமா. என்ன மாலா, கவலையா உட்காந்துருக்க? என் கிளாஸ்க்கு இன்னைக்கு ஒரு விஐபி வரப்போறாராம். கேள்வி கேட்டா பசங்க எப்படி பதில் சொல்வாங்கன்னே தெரியல. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னால பரீட்சை முடிஞ்சிருக்கு, எல்லாம் பதில் சொல்லிடுவாங்க. நீ ஒண்ணு, எல்லாம் மார்க் வாங்க படிக்கிற பசங்க தான், மனசுல வச்சுக்க இல்ல, அதான் பயமா இருக்கு. ஏ, நடக்கிறது நடக்கும். கடல் மேல பாரத்தை போட்டுட்டு வா, வில் அடிச்சாச்சு, சீக்கிரம் வா வா. Good morning, sir. Good morning, good morning. உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். இன்னைக்கு பெரிய தொழில் அதிபராக இருக்கேன். எப்படியானே? நல்லா படிச்சீங்க. கரெக்ட். ஆனால் அது மட்டும் இல்லை, கடுமையாக உழைச்சேன். அதனால் நீங்களும் நல்லா படிக்கணும், அதுபடி நடந்து உழைச்சி முன்னுக்கு வரணும். வருவீங்களா? வருவோம் சார். வெரி குட், வெரி குட். டீச்சர், இவங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார்.
செக்கோஸ்லோவேக்கியா. ஸ்பெல்லிங் யாருக்காவது தெரியுமா? கை தூக்குங்க. கரெக்டா ஸ்பெல்லிங் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு. என்ன, யாருமே கை தூக்கல? நீங்க சொல்லலைன்னா உங்க மிஸ் சொல்லிடுவாங்க, அப்புறம் பிரைஸ் அவங்களுக்கு போயிடும். ஐயோ, டென்ஷன்ல நானே மறந்துட்டேனே. ஆண்டவனே, யாரையாவது சொல்ல வச்சு என் மானத்தை காப்பாத்து. கோயிலுக்கு வந்து நெய் விளக்கு ஏத்துறேன். நான் சொல்லட்டுமா சார்? எஸ், கம் ஆன், சொல்லுமா. CZECHOSLOVAKIA, செக்கோஸ்லோவாக்கியா. வெரி குட், வெரி குட். இந்த வருஷத்து பாடத்திட்டத்துல வருதாமா? இல்ல சார், ஜிகே புக்ஸ் வீட்ல நிறைய வாங்கி வச்சிருக்கேன், அடிக்கடி எடுத்து படிப்பேன். கரெக்ட், குட் கேர்ள். உன் பேர் என்னமா? பூஜா சார். பூஜா மாதிரி எல்லா மாணவர்களும் இருக்கணும். வகுப்பு பாடங்களை மட்டும் படிக்காம ஓய்வு கிடைக்கும் போது நல்ல புத்தகங்கள் நிறைய படிச்சு புது அறிவை வளர்த்துக்கணும். பூஜாவுக்கு 500 ரூபா பிரைஸ் தரேன். அவ படிப்பு முடிச்சு வந்த உடனே எங்க கம்பெனிலயே வந்து வேலை செய்யணும்னு இப்பவே அழைப்பு விடுக்கிறேன். நம்ம பூஜா பரிசு வாங்கினதுக்கு சாக்லேட். பரிசு மட்டுமா வாங்கிட்டு வந்திருக்கா? கின்னஸ் ரெக்கார்டே பண்ணிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, 6ஆம் வகுப்புலயே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்சன் ஆயிட்டால கை குடுமா. தேங்க்யூ சோ மச் பா. பூஜா, இது ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட். இத பத்திரமா லைப்ரரியன் கிட்ட கொடுத்துரு. லாக்கர்ல வைக்க சொல்லு. முக்கியமான ரெக்கார்டா? இதை ஒழிச்சு வச்சு மிஸ் டேபிள நல்லா மாட்டி விடணும். மஞ்சு, இங்க வச்சிருந்த இந்த ரெக்கார்ட் நோட்டை பாத்தியா? அது முக்கியமான ரெக்கார்ட்னு மிஸ் சொன்னாங்க. எனக்கு தெரியாதே, நான் பாக்கலப்பா. பூஜா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? அது அது வந்து மிஸ் என்ன என்ன தேடுறேன்னு சொல்லுமா. மிஸ், நீங்க கொடுத்த ரெக்கார்ட் நோட்டை காணுமா, அதான் தேடுறா. என்னது, ரெக்கார்ட் நோட்டை காணுமா? என்ன பூஜா இது? நீ பொறுப்பான பொண்ணு நினைச்சுதானே கொடுத்த? எங்க வச்ச? இத பாரு, இன்னைக்கு ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்குள்ள அந்த ரெக்கார்ட் நோட்டை நீ தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தேனா ஆகணும். சாரி மிஸ், இந்த இடத்துல தான் வெச்சிட்டு தண்ணி குடிக்க போனேன், வந்து பார்த்தா அதுக்குள்ள காணோம். உன்ன லைப்ரரியன் கிட்ட தான கொடுக்க சொன்னேன். நீ நல்லா படிக்கிற பொண்ணு, ஒழுக்கமா நடந்துப்பேன்னு தான உன்கிட்ட கொடுத்தேன். சரி சரி, ஒழுங்கா படிச்சா மட்டும் போறாது, பொறுப்பாவும் ஒழுக்கமாவும் நடந்துக்கணும், புரியுதா? I'm so sorry மிஸ். இனிமே இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறேன் மிஸ். ஓகே ஓகே. அப்பவே சொன்ன வேகமா சைக்கிள் ஓட்டாதன்னு. சராய்ச்சிருக்கேன் வருதே. நீங்க உட்காரு, இந்த தண்ணிய குடி. நான் போய் முதல்ல உனக்கு பேண்டேட் வாங்கிட்டு வரேன், ஓகே? சார், ஒரு பேண்டேட் கொடுங்களே சார், வெரி அர்ஜென்ட் சார். தேங்க்யூ சோ மச் சார். இந்த மஞ்சு, கையை காட்டு, முதல்ல இந்த பேண்டேட் போட்டுக்கோ.
வலிக்குதா? வலிக்குதே. பூஜா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு பூஜா, ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா இப்படி சொல்ற? இதெல்லாம் எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. ஐம் சாரி பூஜா. ஏன்பா, என்னாச்சு உனக்கு? இல்ல, இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல மிஸ் உங்ககிட்ட ஒரு ரெக்கார்ட் நோட் கொடுத்தாங்கல்ல? ஆமா, அதை நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சேன். உன்னை தேவையில்லாம திட்டு வாங்க வச்சேன். ஏன் கொஞ்சம் அப்படி செஞ்ச? நீ எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறியா? எல்லா மிஸ்க்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்குது. நானும் தான் படிக்கிறேன், ஆனா மார்க்ஸ் தான் வரமாட்டேங்குது. ஏதோ தெரியாம பொறாமல அப்படி செஞ்சிட்டேன்பா, சாரி. ஓகே, இங்க பாரு மஞ்சு, நீ நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும். நீயும் எல்லாத்துலயும் 100 மார்க்ஸ் வாங்கினா நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போற. இப்ப மார்க்ஸ் வாங்கினா போதும்னு நினைச்சு படிக்க கூடாது மஞ்சு. எப்போ நாம படிச்சது மறக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே படிக்கணும். ஓகே? ஓகே பூஜா, நான் பண்ண தப்புக்கு கடவுள் எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாருப்பா. நீ செஞ்சது தப்பில்ல மஞ்சு, பொறாம அவ்வியம் பேசேல் அப்படின்னு நீயும் தானே ஆத்திச்சூடியில படிச்சிருக்க. படிச்சா மட்டும் போதாது மஞ்சு, நாம அதுபடி நடக்கணும். நீயும் அடுத்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ பாரு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ பூஜா. பூஜா, என் மேல கோபமா? சச்சா, கோபம்லாம் இல்லப்பா, we are friends. பார்த்து பொறுமையா சைக்கிள் ஓட்டிட்டு போறியா? உன்னால முடியுமா? நான் வேணா உன் கூட வீடு வரைக்கும் வரட்டுமா? இல்ல பரவாயில்லப்பா, நானே போய்க்கிறேன். தேங்க்யூ பூஜா, பாய். பாய். அடிக்காதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ரொம்ப வலிக்குதுமா. அம்மா ப்ளீஸ்மா, நான் தப்பு செய்யலம்மா. போய் சொல்லாத, சொன்ன வாயிலே சூடு போட்டுற பாத்துக்கோ. இல்லம்மா, சத்தியமா நான் தப்பு செய்யலம்மா. சிங்காரி, செல்வம் ஏன் இப்படி கத்துறா? அவன் ஏன் அடிக்கிற? இவன் செஞ்சிட்டு வந்த வேலைக்கு அடிக்காம தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்க? என்ன சொல்ற? சொல்லி தொலை, பேப்பர் படிக்க விடாம தொல்லையா போச்சு. கடைக்கு அனுப்பி 1 கிலோ ரவை வாங்கிட்டு வானா, 3/4 கிலோவை வாங்கிட்டு வந்துட்டு பாக்கி சில்லறைய செலவழிச்சிருக்கான். என்னடா உண்மையா? அப்பா இல்லப்பா, 1 கிலோக்கு தான்ப்பா கடைக்காரன் பணம் வாங்கினான். நான் சொல்றது உண்மைப்பா. இப்படி எல்லாம் கேட்டா உங்க புள்ள உண்மையை சொல்லுவானா? இந்தாங்க கம்பு, நல்லா வெளுத்து வாங்குங்க. என்னடா தப்பு பண்ணியா? தப்பு பண்ணியா சொல்ற? அப்பா ப்ளீஸ் பா, அடிக்காதீங்கப்பா, நான் தப்பு செய்யலப்பா. அப்பா வலிக்குதுப்பா. அங்கிள் நிறுத்துங்க, செல்வத்தை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? மளிகை சாமான் வாங்க கொடுத்த பணத்தை திருடி செலவழிச்சிருக்காமா இவன்? இல்ல பூஜா, பிராம்சன் அப்படி செய்யல பூஜா. அங்கிள், செல்வம் குறும்பு செய்வான், ஆனா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் அங்கிள். அப்ப மீதி பணம் எங்க போயிருக்கோம் அங்கிள்? ஒருவேளை செல்வம் சின்ன பையனா இருக்கிறதுனால கடைக்காரனே ஏமாத்திருக்கலாம் இல்லையா? 10 வருஷமா அந்த புளிய மரத்தடி கடையில தான் வாங்குறோம். அப்போ 10 வருஷமா இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கீங்களா? என்னமா சொல்ற நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அந்த கடை வழியா வந்தேன். அப்போ இவனுக்கு நல்லா வேணும். இவன் கடையை விட்டா இந்த ஏரியாவில கதி இல்லன்னு தராசுல குறைச்சு எடைய போட்டான். கேட்டா அடிக்க வந்தான். இப்போ ஆண்டவனே கொடுத்த தண்டனையா போலீஸ் புடிச்சுக்கிட்டு போகுது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ வரலன்னா பையனை அநியாயமா இன்னும் அடிச்சிருப்போம். சாரிடா செல்வம். தேங்க்ஸ் பூஜா. பரவாயில்ல செல்வம், அக்கன் சுருக்கேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல, உணவுப் பொருளை எடை குறைச்சு விற்கிறவங்களுக்கு
கடவுள் கண்டிப்பா தண்டனை தருவாராம். அதனாலதான் அந்த மளிகை கடைக்காரரை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு.